அனைத்து தமிழ்ஞர்களுக்கும் வணக்கம். நான் கண்ணல் முருகேசன், கட்டுமான பொறியாளர். நான் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கோணத்துலேருந்து கட்டுமானங்கள் சம்மந்தப்பட்ட வீடியோகள் வந்து யூடியூப்பில் பதிவு பண்ணிகிட்ருக்கேன். நம்மளுடைய சேனல் புதுசாக பார்க்குறவங்க வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதில் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, லேபர் கான்ட்ராக்ட் நம்ம வரிசையாக பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து ஒரு வீட்டுக்கு தேவையான வேலைகள் வந்து வீடை தவிர, வீடு வந்து ஸ்கொயர் ஃபீட் கணக்கில் நம்ம கொடுத்துறோம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா செப்டி டேங்கு, வாட்டர் டேங்கு, இந்த மாதிரி விஷயங்கள் அதிலே வீட்டிலேயே வந்து அந்த ஸ்கொயர் ஃபீட்டில் செய்ய முடியாத வேலைகள் என்னென்ன இருக்குது, அதுக்கு என்ன தோராயமாக செலவாகும் அப்படிங்கிறத வந்து ஒரு எல்லோரும் கேட்டிருந்தாங்க. அதனால் அதை நம்ம இந்த வீடியோவில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லான தகவல் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்க்குறவங்களுக்காக இது ப்ரீஃபாக சொல்லிடுறேன். நம்ம வந்து லேபர் கான்ட்ராக்ட் விஷயத்தை பற்றி பேசிகிட்ருக்கோம். அந்த வீடியோஸ் வேணும்னா நம்ம வந்து ஐக்காலில் கொடுக்குறோம் பாருங்கள். ஒரு 1250 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற வீடை வந்து எடுத்துக்கிறோம். 28 ஏக்கருக்கு 41, அதோடைய ஸ்கொயர் ஃபீட் வந்து 1158 வருது. ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிற படிக்கட்டுங்கிறதுனால அதுக்கு ஒரு 90 ஸ்கொயர் ஃபீட் கட்டும் போட்டுக்கிறோம். மொத்தம் 1250 ஸ்கொயர் ஃபீட்டாக எடுத்துக்கிறோம். முழு டீட்டெயிலுங்கிறவங்க முன்னாடி வீடியோ போனீங்கன்னா அதில் இருக்கும், பார்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம இதில் நம்ம முன்னாடி என்ன கவர் பண்ணிக்கோ அப்படின்னாக்கா, லேபர் கான்ட்ராக்டில் வந்து 250 ரூபாயில் வந்து அந்த வேலையை செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தோம். அதில் வந்து என்ன செலவாகுதுன்னு பார்த்தோம். அதில் வந்து அதுக்கடுத்தபடியே வந்து கோர்ஸ் வில் இல்லாமல் மற்ற எலக்ட்ரிக்கல், ப்ளம்பிங், டைல்ஸ், பெயிண்ட் இதெல்லாம் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அது அந்த ஒர்க்கெலாம் இல்லாமல் மீதி அடிஷ்னலாக என்னென்ன ஒர்க் வரும், எக்ஸ்ட்ரா ஒர்க்குன்னு கொடுத்துருக்கு, அதெல்லாம் என்னென்ன ஒர்க் வரும், அதுக்கு என்ன தோராயமாக செலவாகும் அப்படிங்கிறத பற்றி. ஒரு செப்டி டேங்க், வாட்டர் டேங்க் நம்ம பண்ணுறோம், ஒரு செங்கல் தொட்டியாக பண்ணுறோம் அப்படின்னு வச்சிங்களேன், இப்போ எப்படி செலவாகும் அப்படின்னா, ஒரு லிட்டர் கணக்கில் கொடுக்குறது தான் வந்து கரெக்டான மெத்தடாக இருக்கும். அது வந்து ஒரு 5000 லிட்டருக்குள்ளே பண்ணுறீங்க, 5000 to 10000 வரைக்கும் கூட வச்சுக்கலாம். ஆனால் 5000 to 7000 வரைக்கும் வச்சிங்கன்னா ஒரு 6 ரூபாயும், 7000 வந்து ஒரு 10000த்துக்குள்ளே வந்துன்னா ஒரு 5 ரூபாய் அந்த மாதிரி கொடுக்கலாம். 5000 கீழே இருக்கிறப்ப இன்னும் செலவு தான் அதிகமாகும். அதனால வந்து ஒரு 6 ரூபாய் இன்னும் கூட சேர்த்து தான் கிடைக்கும். 5000 கம்மியாயிரம் மேக்ஸிமம் தொட்டி பண்ண மாட்டாங்க, அதனால நான் அதுக்கு கீழே கொண்டு போகல. ஒரு 6 ரூபாய் வச்சுக்கோங்க. ஒரு 7000 அந்த ரேஞ்சில் வந்துன்னா ஒரு 5 ரூபாயாக குறைச்சிக்கலாம். ஒரு 10000 அதுக்கு மேலாம் செஞ்சிங்கன்னா இன்னும் ஒரு குறைச்சே செய்யலாம். ஏன்னா தொட்டி பெருசாக நம்மளுக்கு வேலை வந்து குறையும். அதனால் ஒரு 10000 லிட்டரு, 5000 லிட்டர்லாம் பண்ணுறோம்னா 4 ரூபாய் லிட்டர் கொடுத்தா கூட போதுமானதாக இருக்கும். இது வந்து செங்கல், 9-inch செங்கல் தொட்டி வந்துக்கிட்டுறதுக்கு. இது வந்து பறிக்கிறதுலேருந்து தொட்டி கட்டி, ரூஃப் கான்கிரீட் போட்டு, தொட்டி பூசி கொடுக்குற வரைக்கும் எல்லாமே இதில் வந்து கவர் ஆகிடும். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து வீட்டுக்காரங்க கொடுத்துன்னு, இது வந்து வெறும் லேபருக்கானது தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். புதுசாக பார்க்குறவங்க குழப்பிட்டு வந்து மெட்டலோடு செய்கிறதுன்னு நினச்சிக்காதீங்க. ஒரு டோட்டல் வந்து லேபர் கான்ட்ராக்ட் தான் நம்ம கவர் பண்ணிட்டுருக்கோம். ஆர்சிசி யூஜி சம் கீழே தண்ணி தொட்டி வந்து மேக்ஸிமம் வந்து நிறைய பேர் வந்து சிபிஜி வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால வந்து ஆர்சிசி கூட பண்ணுவாங்க. ஆர்சிசி பண்ணிக்கிறது நல்லது. ஆர்சிசி சம்பவம் பண்ணிங்கன்னாக்கா கண்டிப்பாக இன்னும் அவங்களோட சென்ட்ரிங் வேலை இருக்குது, காயின்ட் வேலை இருக்குங்கிறதுனால அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5000 லிட்டர் வரைக்கும் பண்ணும்போது இதில் 6 ரூபான்னு சொன்னால் இதில் வந்து 8 ரூபாய் அந்த மாதிரி ஆகும். இதே நீங்கள் 5000 to 10000க்குள்ளே ஒரு மிடில் 7000 லிட்டர் மாதிரி பண்ணிங்கன்னா ஒரு 7 ரூபாய் அந்த மாதிரி ஆகும். ஒரு 10000 அதுக்கு மேலே பண்ணிங்கன்னா 6 ரூபாய் லிட்டருக்கு ஆகும். இது வந்து பியூர் லேபர் மட்டும்தான், அவங்க சென்ட்ரிங் ஜாமாக அவங்க எடுத்து வந்து பண்ணிப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஓவர் ஹெட் டேங்க் மேலே பண்ணுறது பார்த்திங்கன்னா, அதுக்கு பாட்டம்லையும் காயின்ட் கொடுத்தாகணும், 4 பக்கம் சுவரும் காயின்ட் கொடுத்தாகணும், ரூஃப்லையும் காயின்ட் கொடுத்தாகணும். அந்த மாதிரி இருக்கும்போது இது இன்னும் கொஞ்சம் வந்து செலவு அதிகமாக இருந்தான வாய்ப்பு இருக்குது. லிஃப்டிங் சார்ஜும் இருக்கும். அதனால் ஒரு 5000 லிட்டர் அந்த மாதிரி பண்ணுறீங்க, அதுக்குள்ளே பண்ணுறீங்கன்னா 12 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குற மாதிரி இருக்கும். இது வந்து சென்ட்ரிங் மீட்டர்ஸ் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். ஆனால் வந்து மற்ற மீட்டர் நம்ம கொடுத்தாகணும். ஒரு 10000 லிட்டரு அதுக்கு மேலாம் பண்ணுறீங்க, ஒரு 10 ரூபாய் அந்த மாதிரி இருக்கும். இதுலேயும் பார்த்திங்கன்னா என்னென்னா, உங்களுக்கு தொட்டி கம்ப்ளீட்டாக கட்டி பூசி கொடுக்குறவங்க. இதில் வாட்டர் ப்ரூஃபிங் வந்து எந்த தொட்டிலையுமே வந்து லேபர் இதில் வராது. அது தனியாக வாட்டர் ப்ரூஃபிங் ஆளுங்க இருக்காங்க, அவங்க தான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்கொயர் ஃபீட் பேசிஸ்லேயோ லம்சமாகவோ பேசி பண்ணி தருவாங்க. இப்போ காம்பவுண்ட் வால் பண்ணுறீங்க, ஒரு நார்மலாக ஒரு 5 அடி பைல் போட்டு ஒரு பெல்ட் ஒன்று பிடிச்சி அதுக்கு மேலே வந்து ஒரு 5 அடி காம்பவுண்ட் சுவர் கட்டுறதுக்கு, அந்த பெல்ட்லேருந்து 5 அடி காம்பவுண்ட் சுவர் கட்டுறதுக்கான கணக்குக்கு லேபர் மட்டும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு 700 ரூபாய் ரன்னிங் ஃபீட் அந்த மாதிரி, ஒரு 5 அடி உயரமுள்ள சுவர், ஒரு 8 அடிக்கு ஒரு பைல் போட்டுக்கிறீங்க, முக்கால், அதுக்கான கம்பி கட்டுறது, பயில் போடுறது, காயின்ட் போடுறது, அது மாதிரி ஒரு பெல்ட் பிடிக்கிறீங்க, அதுக்கும் அது மாதிரி அந்த போஸ்டர் வந்து 5 அடிக்கு தூக்குறீங்க, ப்ளஸ் வந்து சுவர் கட்டுறீங்க, அது 9-inch சுவர் இருந்தாலும் 4.5 சுவர் இருந்தாலும் ஒரே மாதிரி தான் வரும். அதுக்கு வந்து கட்டி அதை பூசுகிற வரைக்கும் வந்து ஒரு 700 ரூபாய் அந்த மாதிரி ரன்னிங் ஃபீட்டுக்கு வந்து கொடுக்கலாம். இது வந்து இதில் கவர் பண்ணும். இதெல்லாம் வந்து லம்சமாக நம்ம சொல்லக்கூடியது. இது இல்லாமல் இன்னும் என்ன ஒர்க்கு வரும், அதை வந்து லம்சமாக நம்ம சொல்ல முடியுமா முடியாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலிவேஷன் ஒர்க்கு நம்ம வந்து ஆர்கிடெக்ட்கிட்ட என்ன மாதிரி வாங்குகிறோம், அதில் கொத்தனாருக்கான வேலை என்ன மாதிரி இருக்குங்கிறத பொறுத்து தான் நம்ம அதை பண்ண முடியும். ஆனால் ஒரு சிலர் வந்து ஒரு 50-100 ரூபாய் அந்த மாதிரி லம்சமாக அந்த ஃப்ரெண்டு ஒரு
30 அடி அகலம் உள்ள பில்டிங்னு வைங்களேன், ஒரு G+2 G+1 வைங்களேன், G+1 இருக்குது, இல்லை இந்த கிரவுண்ட் ஃப்ளோர் எடுத்துங்க, கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் இருக்குனாக்கா எப்படியும் வந்து பில்டிங் 10 அடி மேலே கைப்பிடி இருக்குது, கீழே பேஸ்மெண்ட் இருக்கலாம், ஒரு 15 அடினு வைங்க, 30 x 15 வைங்க, அது என்ன ஒன்று ஒரு 450 ஸ்கொயர் ஃபீட், 450 இந்த ஒரு 50 to 100 ரூபா அந்த மாதிரி பேசி பண்ணுறவங்களும் இருக்காங்கன்னா அதை வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணலை, அது ஒர்க்கப்புறத்து கொடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதனால் கொடுக்கல, ஒரு நீங்கள் வந்து ரேட்டாக பேசி விடலாம்னா ஒரு 50 to 100 ரூபா அந்த மாதிரி ஆகலாம் வாய்ப்பு இருக்குது. பட்டி வைக்கிறதுக்கு வந்து எலிவேஷனில் வந்து பட்டி வைக்கிறதுக்கு வந்து உங்களுடைய ஒர்க்கை பொறுத்து குருவு நிறையா இருக்குனாக்கா குருவெலாம் கரெக்டாக நீட்டாக ஃபினிஷிங் கொடுத்தாகணும். அதனால் வந்து 20 சாரம் போகிறது எல்லாம் சேர்த்து 40 ரூபா வரைக்கும் கூட ஸ்கொயர் ஃபீட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் இதை வந்து ஒரு லம்சமாக தான் சொல்கிறேன், அதனால் அது வந்து உங்களுடைய எலிவேஷன் பொறுத்து தாங்கிறதுனால நான் இங்கே நோட் பண்ணலை. டைல்ஸ் வந்து எலிவேஷனில் ஏதாவது வருதுனாக்கா சாரமெல்லாம் நம்ம போட்டு கொடுத்துட்டோம்னா ஒரு 15 to 20 ரூபாய்க்குள்ளே ஸ்கொயர் ஃபீட்டில் பண்ணுவாங்க. ரொம்ப சின்ன சின்ன பிட்டாக இருக்குதுன்னா லம்சமாக வாங்கிட்டும் செய்வாங்க. அதனால் அதுக்கும் நான் வந்து உங்களுக்கு ஒரு இதுதான் அப்படின்னு சொல்லலை. உங்களோட ஏரியா என்ன இருக்குது, எவ்வளோ டைல்ஸ் ஒட்ட போகிறோம், சாரம் நம்ம போட்டு தரமா அவங்க போட்டுக்கணுமா, இதெல்லாம் கணக்கு இருக்குது. அந்த மாதிரி பார்த்துக்கணும். உட்டில் வந்து பார்த்திங்கன்னா உட் ஒர்க்கில் வந்து கார்விங் வராதுன்னு சொல்லியிருந்தோம். கார்விங்க்கு இவ்வளோதான் நம்ம சொல்ல முடியாது. எப்படின்னு வைங்களா, நீங்கள் என்ன மாதிரி டிசைன் பண்ண போகிறீங்க, மெயினர்களில் வந்து நம்ம சைடில் பார்டர் கொடுக்குறோமா, எத்தனை சட்டம் கொடுக்குறோம், மேலே ஆர்ச்சி கொடுக்குறோமா, பிளைன் ஸ்கொயர் கொடுக்குறோமா, சூரிய பலகை வந்து டோருக்கு மட்டும் கொடுக்குறோமா, மொத்தர்களும் கொடுக்குறோமா, அட்டாச்சோட பண்ணுறோமா, அட்டாச் இல்லாமல் பண்ணுறோமா, ஸ்கொயர் சீல் பண்ணுறோமா இல்லையா, கதவுக்கு மட்டும் பண்ணுறோமா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால அது ஒவ்வொரு டிசைனை பொறுத்து நீங்கள் கொடுக்குற ஆளை பொறுத்து ஹேண்ட் கருவிங்கா மிஷின் கருவிங்கா, மிஷின்லேயே பார்த்தீங்கன்னா 1 mm பிட்டு வரைக்கும் ஓட்டுறதுக்கெல்லாம் இருக்காங்க. அந்த மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கிறதால அதை நம்ம அடிஷ்னல்னு சொல்லிடுறோம், நீங்கள் வந்து அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி பேசிக்கலாம். விண்டோவுக்கு வந்து கிரில் வந்து நம்ம தான் செஞ்சு கொடுத்தாலும் அதில் லேபர் எதுவுமே கவர் ஆகாது. விண்டோ கிரில் வந்து வெல்டிங் பட்டையில் வந்து சொல்லிட்டோம்னா அளவு கொடுத்துருவாங்க ஆசாரி, அதை நம்ம வந்து பணத்தை கொடுத்து கிலோ கணக்கில் வாங்கி அவங்கள்ட்ட கொடுத்துலாம், டிசைன் நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்தா அவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க, முடிஞ்சிச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரைல்ஸ், அதாவது வீட்டுக்குள்ளே வீடு ரொம்ப உயரத்தில் இருந்தால் வீட்டுக்குள்ளே முன்னாடி போகிற ஸ்டெப்பில் கூட போடலாம், ஆனால் மாடியில் கண்டிப்பாக மாடி பிடிக்க வந்து ஹேண்டில் போடுறதுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து அந்த கோர்சிவில் பண்ணும்போது உங்களுக்கு செங்கல் கட்டியோ வளம் எத்தியோ பூசுறது வந்து பண்ணி கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து SS போடுறதோ இதை வந்து MS போடுறதோ இல்லை உட்டன் ஹேண்டில் போடுறதோ எதாக இருந்தாலும் அடிஷனலாக தான் வரும். அது வந்து நீங்கள் பண்ணுறதை பொறுத்து, SSங்கிறது அவங்க மெட்டலோடய பண்ணி கொடுத்துருவாங்க. உட்டன் ஹேண்டில் போகும்போது நீங்கள் உட்டு வாங்கி கொடுத்து ஆசாரிக்கு கூலி கொடுக்கலாம், ஆனால் அது வந்து பில்டிங்கோட கணக்கில் வராது, அது தனியாக தான் வரும். நீங்கள் கொடுக்குற கடைச்சல் எப்படி இருக்குது, கடைசல் என்னென்ன டிசைன் தர போகிறீங்க, இல்லை பிளைனாக தரீங்களா, அதில் மேலே கைப்பிடி என்ன மாதிரி பண்ண போகிறீங்க, அதை பொறுத்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் கார்விங் ஒர்க்கு கூட வரத்துக்குன்னு வாய்ப்பு இருக்குது. அதை பொறுத்து அந்த ரேட்டும் இது தான் அப்படின்னு நம்ம ஸ்டாண்டர்டாக சொல்ல முடியாது, அதனால் அடிஷ்னலாக தான் வரும். டெரஸ் ஒரு மொட்டை மாடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெதரிங் போடுறீங்களா, சுண்ணாம்புக்கள் சுர்க்கியெல்லாம் போட்டு வெதரிங் போடுறீங்களா, இல்லை வந்து சிப்ஸ் காங்கிட்டு மாதிரி போய்க்கிறீங்களா, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் போகிறதுனா அதுக்கேற்ற மாதிரி ரேட்டு வித்தியாசம் இருக்குது. வெதரிங்லேயே நிறைய டைப்பாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெதரிங் போட்டுட்டு கூல் ரூஃப் போடுறீங்களா, இல்லை வந்து டைரெக்டாகவே இப்போ வந்து வெதரிங் போட வேணாம், அந்த டைலே வந்து ரிஃப்ளெக்ஷன் பண்ணிடுதுங்கிறதுனால டைரெக்டாகவே வாட்டர் ப்ரூஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கலவையில் கொடுத்து டைல்ஸ் ஒட்டிக்கிறாங்க, வாட்டத்தை கரெக்ட் பண்ணி அந்த மாதிரியும் பண்ணிக்கிறாங்க. இல்லை கேரளா டைல் போடுறதா இருந்தால் வெதரிங் போட்டு போடலாம். இந்த மாதிரியான இதுக்கும் வந்து தனிப்பட்ட முறையில் நம்ம வந்து காஸ்ட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு வந்து இப்போ இந்த நான் போட்டுக்க இந்த ஒரு லேபர் கான்ட்ராக்ட்ங்கிற 4 வீடியோ பார்த்தீங்கனாலே லேபர் கான்ட்ராக்டில் இருக்கிற விஷயங்கள் என்னென்ன, அதை நம்ம எப்படி கொண்டு போனால் சக்ஸஸாக முடிக்கலாம், அதில் என்னென்ன ஒர்க் எக்ஸ்ட்ரா இருக்குது, எவ்வளோ அமௌண்ட் அதுக்கு நம்ம செலவு பண்ணலாம் அப்படிங்கிற பற்றியெல்லாம் நம்ம இதில் விளக்கியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்ட்ராக்டுக்கு சாதகமானதும் கிடையாது, வீட்டுக்காரங்களுக்கு சாதகம், எல்லாருக்கும் பொதுவான ஒரு பாயிண்ட் தான். ஒரு சில இடத்துலலாம் இப்போ சென்னையில் வந்து பண்ணுறாங்க, ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டேங்கை அண்டர்கிரவுண்ட் சம்ப் பண்ணுறதுக்கு ஒரு 5000 லிட்டர் பண்ணுறதுக்கு 10 to 12 ரூபா வரைக்கும் லேபர் கேட்குறாங்க. அந்த மாதிரி வந்து நம்ம கேள்விப்படுறோம். அப்போ வந்து இது வந்து 6 ரூபாங்கிறதே கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு ரேட்டு தான். அப்போ இந்த மாதிரி வந்து 10 to 12 கேட்குறது அதிகமானதாக இருக்குது, நம்மளே காது கேட்குறோம். அதுக்காக தான் இந்த மாதிரியான விஷயங்களை உங்களுக்கு சொல்கிறோம். இது வந்து ஒரு புதுசாக பண்ண போகிறவங்களுக்கும் இந்த ரேட்டில் பண்ணலாங்கிற ஐடியாவும் கிடைக்கும், ஒரு வீட்டுக்காரங்களுக்கும் ஓகே இந்த அமௌண்ட் வரைக்கும் நம்ம அதுக்காக எடுத்து வச்சுக்கலாம், நீங்கள் ஒரு என்ன மாதிரில பண்ணுறீங்க இதை விட கொஞ்சம் குறைவாக கிடச்சா உங்களுக்கு லாபம் தான், அந்த மாதிரி போய்க்கலாம். இது இந்த ரேஞ்சை தாண்டாமல் இருந்ததுன்னா ஓகே நம்ம வந்து கரெக்டாக பண்ணியிருக்கோம் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி விஷயங்களை நம்ம சொல்கிறோம். இது எல்லாமே திருப்பவும் சொல்கிறேன், நம்மளோட ஏரியாவில் நம்ம செய்கிறத வச்சு உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஏரியாவுக்கு ஏரியா மாறுபடலாம், சம்பளத்தை பொறுத்து மாறுபடலாம். அதனால் வந்து இதுதான் ஃபிக்ஸடு தமிழ்நாடு ஃபுல்லாக அப்படிங்கிறதுலாம் கிடையாது, என்னுடைய ஏரியாவே இதை தாண்டி கூட இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. நம்மளுடைய சொந்த எக்ஸ்பீரியன்ஸில் இந்த ரேட்டை நான் ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதை விட குறைச்சானாலும் சந்தோஷம் தான், அது மாதிரி செஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பியூராக வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு தகவல் உங்களுக்கு கிடைக்கும், இதை பற்றி புரிதல் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம இதை பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் வீடியோ தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கோம். நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க நம்ம சேனல்லேருந்து இருக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுன்னு உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ நம்மளுக்கு வந்துகிட்ருக்கும். அதை வந்து நீங்கள் தொடர்ந்து ஆதரவு அளிக்கும்போது நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும்.
நம்ம தொடர்ந்து இன்னும் வீடியோ பண்ணுவோம். தொடர்ந்து நம்மளுக்கு ஆதரவு அனைவருக்கும் நன்றி. நன்றி, வணக்கம்.